ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்த எலக்ட்ரிக் பைக்கும் வந்து ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. ஸோ எந்த எலக்ட்ரிக் பைக்கை ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் நான் போகல, எங்கேயுமே நான் போகலைங்க. நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஏற்காடு போயிட்டுருக்கேன். ஸோ ஏற்காடு போகிறத ஒரு விலாகாக போட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து விலாகாக போட போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்துட்டு ஏற்காடு போக போகிறேன். கரூர்லேருந்துட்டு நான் ஏற்காடு போகிற வரைக்கும் வந்துட்டு பார்ட் ஒன்னாகவும், மேலே ஏற்காட்டில் அடி கீழே இருந்துட்டு மேலே ஏறுறதையும் அண்ட் அங்கே இருக்க பிளேஸஸையும் வந்து பார்ட் டூவில் போகிறேன். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போகாத இடத்துக்குமே நிறைய பேர் ஏற்காடு போயிருப்பீங்க, போகாதவங்களுக்கும் நிறையா பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஏற்காட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடடா போனோமே பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் ரைடிங் போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஏன்னு வச்சுங்களேன், நம்ம காரில் போகிறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு அவ்வளோக்கா இருக்காதுங்க. ஒரு பைக்கில் போகிற ஃபீல் வந்துட்டு அது வந்து பைக் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாலுமே. சரி, என்னப்பா தம்பி உங்கள் எலக்ட்ரிக் பைக் எடுத்துகிட்டு போகலையா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ கருலேருந்துட்டு ஏற்காடெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் பைக்கில் போக முடியாது, போகலாம். போயிட்டோம் போனாலும் போக மட்டும்தான் முடியும், திரும்ப ரிட்டன் வர முடியாது. ஸோ நான் என்னென்னா, போயிட்டு திரும்ப ரிட்டன் வர போகிறேன். ஒரே நாள் டூர் தான், ஒரே நாள் பிளான் தான். காலையில் போயிட்டு முடி நான் ஈவினிங் வந்துட போகிறேன். அதுக்கெலாம் நடுவில்லாம் போயிட்டு நான் எங்கெங்கே சார்ஜ் போட்டுட்ருக்கிறது, அதுக்கெலாம் டைம் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்ஜின் பைக் எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து எல்லாமே மோஸ்ட்லி காமனாக சொல்கிறது ஒன்று தாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய வண்டி, அதாவது ஒரு கியர் வண்டி இருக்குது, கியர் பைக் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இன்னொன்று அடிஷ்னலாக வந்துட்டு ஸ்கூட்டி வச்சுருப்பீங்க. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு 100 பேர் வீட்டில், ஒரு 60 பேர் வீட்டிலையாச்சும் கண்டிப்பாக 2 பைக் வச்சுருப்பீங்க, அது ஸ்கூட்டியாக வச்சுருப்பீங்க. அந்த ஸ்கூட்டியாக வச்சுருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் இ பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம கரூர் நாமக்கல் சேலம் இதுதான் வந்து நம்ம ரோட்டு, சேலத்துலேருந்து அடுத்து ஏற்காடு. ஸோ பைக்கில் போகும்போது ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்குங்க. உண்மையிலுமே வந்து பைக் ஓட்டிட்டு வந்து ஒரு மார்னிங் டைம் போகிறதுக்கு வந்துட்டு உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது, சத்தியமாக செம்மையாக இருக்குது. அண்டு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க இந்த வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு ரூட்லாம் தெரியும். நான் வேணுக்குனே என்ன பண்ண போகிறேன், சேலத்துக்குள்ளே போக போகிறேன். உள்ளே போயிட்டு வழி தெரியாத மாதிரி நான் வந்து ஒரு 4 பேர்த்து கேட்க போகிறேன். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு வந்து வழி சொல்கிறாங்களா, கரெக்டாக சொல்கிறாங்களா, எப்படி போகணும், அதாவது கேட்டவொடனே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, இன்னும் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் ஒனில் இது வரைக்கும் தான் நான் வந்து ஏற்காடு அடிமலை போகிற வரைக்கும் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பார்ட் டூவில் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ட் 2 போடுறேன். அந்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே மேலே எல்லாமே சுற்றி கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு பட்ஜெட் டூர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்கு வந்து RS 200. என்னோடய வண்டிக்கு நான் கரூரில் இருந்துட்டு ஏற்காடு போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்துட்டு ஒரு எவ்வளோ கிடைச்சேன் பார்த்தீங்களா, ஸோ 800 ரூபாய் கிடைச்சேன். 800 ரூபா 900 ரூபாய் 900 ரூபாய் சம்திங் அடித்தேன். இதில் வந்துட்டு என்னென்னா, நான் வந்து 400 ரூபாய்க்கும் என் பின்னாடி உட்காந்துருக்கவேன் 400 ரூபாய்க்கும் அப்படி ஷேர் பண்ணி தான் போயிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ட்ரிப்பில் பசங்களோட போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸாகவும் தான் நிறைய பேர் வந்தாங்க, பட் நாங்கள் போனது வந்து பசங்களோட. பசங்களோட போகிறதுக்கு பைக்கில் போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க, வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும். அதுவும் வந்துட்டு எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, அந்த கரூர் வந்துட்டு சேலம் போகிற வரைக்கும் அந்த பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் நடுவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ந்து கொஞ்சம் முடியும், ஒரு பார்த்தாலே ஒரு க்ரீனிஷாக இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த பைபாஸு. உண்மையிலுமே எனக்கு வந்துட்டு நான் வேறு எங்கேயும் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்ததில்லை. அந்த பைபாஸில் போகிறதுக்கே வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். அது ரைடர்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியும், நான் வந்துட்டு 60லேருந்து 70 ஸ்பீட் ரேஞ்சு தான் போகிறேன். ஸோ வந்து நான் வந்து இந்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 100, 120 இந்த ரேஞ்செலாம் நான் போக மாட்டேன், நான் வந்துட்டு எப்போதுமே 60லேருந்து 70 ரேஞ்ச் ஸ்பீடில் தான் போவேன். ஸோ நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு பைக்கை வந்துட்டு எங்கிட்ட இந்த பைக் இருக்குது அந்த பைக் இருக்குது இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பீட் லிமிட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். என்னால் 80ல் போய் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் 100ல் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நான் 60ல் போனால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்களும் இருக்காங்க, நான் வந்து 150ல் போவோம் ப்ரோ அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க, 200ல் போடுறவங்களும் இருப்பாங்க. போனாலும் கண்ட்ரோல் பண்ண தெரியணும், அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக வேணால் போகலாம். ஸோ நான் மோஸ்ட்லி நான் சொல்கிறது 70 to 80, 60 to 80 அந்த ரேஞ்சில் தான் நான் டிரைவ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேலே நான் ஓட்ட மாட்டேன். என்ன ப்ரோ RS-லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன 60-70 ஓட்டுறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய சேஃப்டிக்காக. ஸோ நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால வந்துட்டு இப்போ நான் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுருக்கேன், ஹெல்மெட் இருக்குது எங்கிட்ட. ஆக்சுவலி ஹெல்மெட் போட்டு சேஃபாக வண்டி ஓட்டுங்க.
நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறனால மட்டுமே தான் நான் வந்து ஹெல்மெட் போட கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரு நாள் தான் ஹெல்மெட் போடலை. பட் நீங்கள் எப்போதுமே ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா வந்தீங்களேன் உங்களுக்கு ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப 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 சேஃப்டியாக இருக்கும். என்னன்னா நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட என்ன வேணால் நடக்கலாம். கண்டிப்பாக யாருக்கு என்ன நடக்கும்னு எப்போதுமே சொல்லவே முடியாதுங்க. அதுதான், ஏன்னா எப்போது நீங்கள் வந்து அசால்ட்டாக இங்கேருந்து அவ்வளோ தூரம் தானே போகிறோம். ஸோ இதுக்கு எதுக்கு ஹெல்மெட் அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்கே போனாலும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃப்டியாக இருங்க. ஸோ இது ஒரு பிளாக் தான். இபைக் பற்றின எல்லா அப்டேட்ஸும் கண்டிப்பாக நான் போட்டுட்ருப்பேன். ஆல்ரெடி நான் வந்து பெட்ரோல் போட்டேன், ஒரு 600 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது தான் பேலன்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். போயிட்டு வரும்போது பார்ப்போம். ஸோ அந்த சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ரெண்டு சைடும் மலை இது மாதிரிலாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு போனாலே இங்கே கரூர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துங்களேன் ஒரு வெயிலாக ஒரு ஹாட்டாக தான் இருக்கும். அந்த சேலத்துக்குள்ளெல்லாம் என்ட்ரானாலே ஒரு ஜில்லுன்னு அப்படி செம்மையாக இருந்துச்சு. இன்னும் ஏற்காடு போனால் இன்னும் அதை விட வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வச்சுக்கலேன் இன்னும் செம்மையாக ஜில்லுன்னு அப்படி ஒரு அது ஒரு ஃபீலே சொல்ல முடியலங்க, அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். Thank you.
ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேலம் வந்தாச்சு. சரி, நீங்கள் ஏற்காடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பைபாஸ்லேயே போகிறதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மார்க்கெட் போகிற ரோடு. ஸோ சேலத்துக்குள்ளே வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்ததும் வந்துட்டோம், சேலத்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஏற்காடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேலத்துக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைபாஸ் வழியாகவும் போகலாம். இது வந்து இருந்தாலும் ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ரோட்டில் ஓட்டுறதே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இது மாதிரி வராமல் பைபாஸில் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வராமல் இன்னொரு ரூட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு சுற்றிட்டு போகிற ரூட்டு தான். ஸோ வந்துட்டு உள்ளே வந்தது வந்தாச்சு, சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே உள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக உள்ளே வந்தோம். ஓகே கைஸ், இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி ரூட்டு தெரியும். ஸோ எனக்கு முன்னாடியே ரூட்டு தெரியும், நம்ம அப்படியே போயிருக்கலாம். சரி, நான் உள்ளே வந்துட்டு சரி சேலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாமேன்றக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வழி சொல்ல அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி. ஸோ ஆக்சுவலி நான் சும்மா ஒரு ஃபன் பண்ணுமென்றக்காக தான் கேட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலி உண்மையிலுமே நான் நினச்சது வேறு, ஆனால் எனக்கு நடந்தது வேறு. உண்மையிலுமே நான் கேட்ட வரைக்குமே கேட்டவங்க எல்லாமே எனக்கு ஆக்சுவலி தெளிவாக தாங்க சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் வந்து அந்த காலத்து ஆளுங்க. ஸோ வந்துட்டு அவங்களாம் உண்மையிலுமே வேறு லெவல், சேலம் பீப்புள்ஸ் வேறு லெவல், உண்மையிலுமே சூப்பருங்க. அண்ட் அது மட்டும் சேலம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே போனாலுமே உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தமிழில் கேட்டுக்கலாம், அதுதான். பட் வெளியிலலாம் நான் போனதில்லை, சரி எனக்கு தெரில. பட் ஆனால் அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சேலம் வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அடுத்து போகிறது வந்து ஏற்காடு தான். ஏற்காடோட மேலே மலை மேலே ஏறுறது, அப்புறம் அங்கே சுற்றுற பிளேசஸ் எல்லாமே வந்து பார்ட் டூவில் வருது. பார்ட் டூ கண்டிப்பாக பாருங்கள். பார்ட் ஒன்றும் இன்னும் முடியலை. ஸோ பார்ட் ஒன்ல நான் சொல்லி முடிச்சதெல்லாம் சொல்லி முடிச்சிட்றேன். பட் ஆனால் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்ட் ஒன்லேயே வந்துட்டு இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குலாம் ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோ காய்ச்சி இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சேலம் அவ்வளோதான் க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஏற்காடு போகிற வழிக்கு வந்து போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலி ரூட்டு தெரியணும், முதலே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போயாச்சு. ஸோ வேணுங்கண்ணே இன்னொரு தட்டி நம்ம வந்து இப்போ ரூட்டு கேட்க போகிறோம், சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அவ்வளோதான் காய்ஸ், வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அச்சம் இபைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்தி விட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும், இன்னும் எங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஏற்காடு மட்டும் இல்லை, நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்துட்டு வ்ளாகும் போடுறேன். பட் ஆனால் நம்ம சேனலில் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக்ஸ் பற்றினது மட்டும்தான், எலக்ட்ரிக் பைக்ஸ் பற்றினது மட்டும்தான் நம்ம சேனலில் முக்கியமாக போடுவோம். ஸோ வாங்க இன்னொருத்தட்டி நான் வந்து கேட்க போகிறேன்.
பார்த்துட்டு அப்படியே வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் டூ வந்து கண்டினியூ ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய். எப்படி ஏற்காடு போகிறது? ஏற்காடு எப்படி போகிறது? இது எவ்வளோ தூரம் வரும்? ஆமாம், மலைகளின் அரசன் சேர்வராயன் மலை ஏற்காடில் இருக்கோம் பாருங்க. இன்னும் ஃபுல்லாக போகிறது அப்படியே காட்டுறேன், வாங்க போகலாம்.